தங்கம்மா. என்ன ஆச்சு? இதோ வந்துட்டேன். அம்மா, வயிறு ரொம்ப வலிக்குதம்மா. ஒரு ரெண்டு நிமிஷம் இரு லட்சுமி, இதோ கஷாயம் கொண்டு வந்துடுறேன். உன்னோட வயிற்று வலி இப்படிங்கிறதுக்குள்ள காணாம போயிடும். இது என்ன கெட்டு போன காய்கறிங்க? அம்மா, இது கெட்டு போகலமா, விலை கம்மி அவ்வளவுதான். இந்த காய்கறியோட குறைஞ்ச விலைய விட உன்னோட கஞ்சத்தனம் தான் அதிகமா தெரியுது. நீ உன்னோட கஞ்சத்தனை விஷயத்துல அந்த உடான் மாதிரி அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சுட்ட. எனக்கு என்ன பயம்னா, அவனுக்கு ஏற்பட்ட அந்த நிலைமை உனக்கு வராம இருந்தா சரி. யாரு உடங்கா? அப்புறம் என்ன விளைவு? அது சரி, அம்மாவோட கசாயம் குடிச்சதுனாலயா இல்ல நான் திட்டு வாங்கினதை கேட்ட உடனே உன்னோட உடம்பு சரியாயிடுச்சா? சுதாமா கொடுத்த கஷாயம் கொஞ்ச நேரம் அப்புறம் தான் வேலை செய்யும். ஆனா இங்க இருக்கிறவங்க அவங்க சொல்றது கேட்டு அதோட உங்க கதையை கேட்டாலே குணமாயிடுவாங்க. நில்லு நில்லு நில்லு, எங்க ஓடுறனே? நில்லு நில்லு சொல்றல்ல, எங்க போனானே தெரியலையே. காய்கறி கேட்டா கொத்தமல்லியா தர? எங்க போச்சு என் காய்கறி? அடடா, என்னாச்சு உபி? அம்மா, இவன் பிஞ்சுன்னு சொல்லி ஒரு வெள்ளரிக்காய குடுத்தான். ஆனா அது பாகற்காய விட கசப்பா இருக்கு. தனியா பிரசாத், வெள்ளரிக்காய் பதிலா வெள்ளரிக்காய குடுத்துரு, அப்ப கணக்கு சரியா போயிடும். இல்லம்மா, இவன் தான் சொன்னான் அது மட்டும் பிஞ்ச வெள்ளரிக்காயா இல்லனா ஒரு மாசத்துக்கு எனக்கு ஃப்ரீயா காய்கறிகளை தரேன்னு சொன்னான். அப்பதான் கணக்கு சரியா முடியும். ஐயோ அண்ணே, இத்தனை வெள்ளரிக்காயில ஒரே ஒரு வெள்ளரிக்காய் கசப்பா இருந்துச்சு, அதுக்காக மாசம் முழுக்க காய்கறி கொடுக்க முடியுமா என்ன? அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். இது ஒண்ணும் கணக்கு இல்ல, இது உன்னோட பேராசை உப்பி. இப்படி பேராசை படுறதுனால என்ன ஆகும் தெரியுமா? If you like this video, subscribe to our channel, Murthy Media.